நாளைக்கு ஜெயிலர் படத்தோட ட்ரைலர் லான்ச் இருக்குது. அதுக்காக வந்து டிக்கெட்டுக்கு பரபரப்பாக எல்லாரும் தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க. அதுவும் ரசிகர்கள்லாம் வந்து பாவம் டிக்கெட்டே கிடைக்கல, ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அதை பற்றி புது அப்டேட்டோட அண்ணன் வந்திருக்காரு ராஜ்குமார். நான் சொல்லுங்கண்ணா, என்னென்ன டிக்கெட் கிடைச்சதா இல்லையா? டிக்கெட்டு யாருக்குமே கிடைக்கல. பொதுவாக வந்து மன்றத்து ஆட்கள் எல்லாரும் வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் குவிய தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு காலையிலேருந்தே நிறைய பேர் வந்துட்டாங்க. அதாவது விசாகப்பட்டினத்தில் இருக்கிறவரெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு டிக்கெட்டே எல்லாமே இங்கே வந்து இறங்கிட்டாங்க. இவ்வளோ தீவிர ரசிகர், ரஜினி ரசிகர்கள் எப்போவுமே ரொம்ப வெறி பிடித்த ரசிகர்கள். உனக்கு அந்த பொதுவாக ஒரு சினிமா நடிகனோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கேட்டகரி தான். அவன் யாரை நேசிக்கிறானோ அவன் மேலே ரொம்ப வெறி பிடிச்சிருக்கான். ஆமாம் ஆமாம், உண்மைதான் அது. இதில் வந்து விதிவிலக்கில் இதில் ரஜினி ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள்ன்றல அவனுக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. அந்த பிம்பத்தை வந்து அவன் வந்து ஒரு தலைவனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது இப்போ என்ன மேட்ருன்னு கேட்டால், விஎம் சுதாகர் இருந்தார் இல்லையா? ஆமாம், ரஜினி மன்றத்தோட தலைமை நிலைய தளபதியே அவர் தான். ரஜினியோட பர்சனல் எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். வச்சிருந்தாரு. ஆமாம், அவரோட மரணத்துக்கு பின்னாடி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு தட்டுப்பாடற்ற, அதாவது வந்து தளபதி இல்லாத தொண்டர்களாக வந்து ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டால், அவர் வந்து கோச்சடையான் படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நான். கோச்சடையான், காலா, கபாலி, எந்திரன் டைம், அந்த பீரியட் எல்லாமே வந்து ஒவ்வொரு மாவட்டந்தோறும் 200 பாஸ் பேக் பண்ணி அனுப்பிடுவார். ஓகே ஓகே. கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிடுவார், ஐயோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முக்கியமான ஆட்கள் எல்லாத்துக்கும் பாஸ் போயிடணும். இதே சுதாகர் சார் தான் அந்த ரஜினி 7 நாள் ராகவேந்திர மண்டபத்தில் மீட் பண்ணார்ல, ஒரு நாளைக்கு 2000 பேர், 14,000 பேர்த்த இணைச்சார். உனக்கு தெரிய, ஒரு போட்டோ எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 2000 பேர்த்த எடுத்து வைக்கணும். ஸோ அது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, எத்தனை மணிக்கு முடியும், இடையில லஞ்ச் வேற, இடப்பட்ட நேரத்தில் ரஜினி வேற நின்றுட்டே இருப்பார். எடுத்து வேற கொடுக்கணும். ஆமாம், பெரும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த முழு பொறுப்பையும் ரஜினி என்ன பண்ணாருன்னா, சுதாகர் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சார். சரி, மீடியா மேட்டரை நம்ம ரியா சார்கிட்ட ஒப்படைச்சிட்டார். எல்லாமே நல்லபடியாக பண்ணக்கூடிய மன்றம் தான் ரஜினி மன்றம். நம்ம அதில் எல்லாரும் வீட்லேயும் ரஜினி போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி எடுத்தாங்க இல்லையா? ஆமாம், 7-7 14,000 பேர். அது இல்லாமல் எவ்வளோ பேர் எடுத்திருப்பாங்க? இது வரைக்கும் யாருமே அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படி பண்ணலை, கொடுத்ததே இல்லை. விஜய் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தார். அதாவது பிடி செல்வகுமார் இருக்க வரைக்கும் ரசிகர்களை சந்தித்து ஃபோட்டோ ஷூட்டு வார வாரம் நடக்கும் அவங்க. ஆமாம், நம்ம கூட 2 முறை மீட் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ரெஸ் மீட்டில் தனியாக மீட் பண்ணார். அது ரியாஸ் சார் மூலிமா ஏற்பாடு பண்ணது. ரசிகர்கள் மீட் அப்படிங்கிறது பிடி செல்வகுமார் ஏற்பாடு பண்ணார். ஓ சரி சரி. இப்போ என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ஒரு 8,000 பேர் அமரக்கூடிய நேரு ஸ்டேடியத்தோட டிக்கெட் பார்த்தா ரசிகர்களுக்கு மாவட்டந்தோறும் 20 பேர்த்துக்கு மட்டும்தான் போயிருக்கும். மாவட்டத்துக்கு 20 டிக்கெட்டு. 20 பேர் வச்சு யார் யார் வருவாங்க? ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கிட்டத்தட்ட 40-45 வருஷம் ரஜினிக்கு போஸ்ட் ஓட்டுற ஆட்கள் எல்லாருமே, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்காது. நம்ம தலைவனை ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருக்கோம், நேராக பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. சின்ன பசங்க, 18 வயசு பசங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்கப்பா, என்ன டிக்கெட் வந்துருச்சுங்களா, டிக்கெட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. நம்ம அங்கே 20-30 கெஸ்ட்டு தான் போவாங்க, மிச்ச பேர் எல்லாமே நம்ம ரசிகர்கள் கொடுத்துருக்கலாமே. ஆமாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் ஒரு பேன் இண்டியா படம் வேற. ஆமாம், அமிதாப் வர்றாரு. அந்த படத்தில் டீம் ஜாக்கி ஷெரப்பு, மோகன் லால், இன்னும் பல முக்கியர்கள், முக்கியமான ஆட்கள் எல்லாரும் கலந்துக்கு போகிறாங்க. சீஃப் கெஸ்ட் அமிதாப். ஓ சூப்பர். அப்புறம் இங்கே கமல் போறாராமா, ஷாருக்கான் சொல்லியிருந்தாங்க இருக்கலாம் வரலாம். அதாவது வந்து இந்த லிஸ்ட்லலாம் பட்டியலில் இருக்குது. இதில் யார் யார் வருவாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தான் ஃபுல் அப்டேட். இதுலேயே வந்து இது ஒரு பேன் இண்டியா மூவி தான். ஏன்னா இப்போ அங்கேருந்து வராங்க, அங்கேருந்து வராங்க, பின்னாடிந்து வராங்க, முன்னாடி இருந்து வராங்க. டோட்டலாக வந்து பேன் இண்டியா படங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ படங்கள் வந்தது. தெலுங்குலேருந்து வந்த பேன் இண்டியா படங்கள் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் விக்ரமும் பேன் இண்டியா படம்னு தான் சொன்னாங்க. அப்படிங்களா? சரி. கர்நாடகத்தில் வந்து நம்ம KGF பார்த்தோமே, அதெல்லாம் பேன் இண்டியா கேட்டகரியில் வராது. அந்த வகையில் பார்த்தா இந்தியாவிலேயே பேன் இண்டியா படத்தில் வந்து பெரிய எதிர்பார்ப்பில் உருவாக்கியிருக்கிற படம், பெரிய கெஸ்ட்லாம் வரது தான் ஃபஸ்ட்டு படம். ஆமாம், அது இல்லாமல் பொதுவாக ரஜினி படங்களுக்கு அந்த ஓப்பனிங்கு, அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும். இந்த ஜெயிலர் படத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாகவே இருந்த மாதிரி தெரிஞ்சது. நாளையிலிருந்து பார்த்துக்கோ நீ, 10ஆம் தேதி வரைக்கும் டெய்லி ஜெயிலர் ஃபீவராகவே தான் இருக்கும். ஆமாம்.
என்னன்னா வந்த ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப அப்செட்டு. இப்போ அது ஃப்ளைட் போட்டு வெளியூர்லேருந்து வர்றவங்க எங்கே இருப்பாங்க? நாளைக்கு ரோட்டில் தான் இருப்பாங்க. ரஜினி சார், என்ன சார் இப்படி நீங்கள் ஏமாத்தலாமா ரசிகர்கள்? ரஜினி இது ரஜினியோட தப்பாக என்னென்னு தெரியாது. என்னன்னு கேட்டால், இப்போ அந்த மாவட்ட அந்த தலைமை தளபதி யாருமே இப்போ வரைக்கும் அவர் சுதாகர் சார் செத்ததுக்கப்புறம் யாரையுமே அந்த இடத்துக்கு போடவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அரசியல் வரணும்னு ஏமாத்திட்டு. ஆமாம், அதிலே பாவம் நொந்து நூலாகிட்டாங்க நம்ம ரசிகர்கள். இருந்தாலும் சரி, இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. இது ஆடியோ லான்ச்சு, படம் எப்படியும் ரிலீஸ் ஆனால் டிக்கெட் வாங்கி ஃபஸ்ட் நாளே பார்த்துருவாங்க. ஆனால் ஆடியோ லான்ச்சுக்கு ட்ரெய்லர் லான்ச்சுக்கெலாம் வந்து ஒரு டிக்கெட்டை கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷமாக எல்லோரும் பார்க்க வச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்புறம் மன்றத்தில் இருந்து எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம அந்த சோளிங்கர் போயிருந்தோம் இல்லையா, சோளிங்கர் ரவி. ஆமாம், பிரம்மாண்டமாக பண்ண, பிரம்மாண்ட ஃபஸ்ட்டு ரஜினிக்கு அரசியல் ஆசையை தூண்டுனதே அவர் தான். அதுவும் எவ்வளோ பெரிய கட் அவுட்டு, எவ்வளோ பெரிய கட் அவுட்டு, சோளிங்கரே மிரண்டு போச்சு. ஒரு கட்டத்தில் சோளிங்கர் டவுன்குள்ளே வந்து வண்டியிலேயே என்ட்ரன்ஸ் ஆகிருக்க விடலை போலீஸ். ஏன்னா அவ்வளவு கூட்டம், அது 1000 பேர் இருப்பாப்பா. சோளிங்கர் இத்தனைக்கும் உங்கள் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதை இவர் திருச்சியில் இது பண்ணியிருந்தாங்கன்னா அது ஃபஸ்ட்டு மீட்டிங்கே மிரண்டிருக்கு. அந்த சோளிங்கர் ரவியை வந்து மாநில தலைமை தலைவராக போடுவாங்கன்ட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மன்றத்துக்காரங்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை ரஜினி ஏனோ அதை போடவே இல்லை. அவர் மூவ் பண்ணாரா? ரஜினி பார்த்தாரா போயிட்டு? இல்லை, அவர் மூவ் பண்ணாலும் இவர் போடணும்ல. எல்லா ரசிகர்களையும் ஓரளவுக்கு அரவணைச்சு போகக்கூடிய ஆள் தமிழ்நாட்டில் இப்போ ரஜினி ரசிகர் மன்றத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா சோளிங்கர் ரவி. எதுவுமே காசுக்கு கவலைப்பட மாட்டார், அள்ளி வீசுவார். ஆமாம், எவ்வளோ பெரிய கூட, அதாவது வந்து ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி அன்னைக்கு சோளிங்கரை மிரட்டினார். எல்லா இப்போ அது மாதிரி, சரி சோளிங்கர் ரவியே எல்லாத்தையும் பரவாயில்ல, எவ்வளவோ பேர் இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் இவரோட நம்பிக்கைக்குரிய ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க. இப்போ யாரோ ஒருத்தரை போட்டிருந்தாங்கன்னா இந்த டிக்கெட் பிரச்சனை இப்போ வந்திருக்காது. இப்போ இவர் மறுபடியும் படம் நடிக்கல, இதோட போயிருன்னா பரவாயில்ல, தேவையில்லை. ஆமாம், ஏன்னா அடுத்த படங்கள் நிறைய பண்ண, லைன் அப்போ இருந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து இவர் ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ரசிகர்களை திருப்திப்படுத்தோன்னு அதாவது வந்து ஒரே ஆள் எல்லா விஷயத்தையும் இழுத்து கட்ட முடியாது. இப்போ ஒரு நம்ம இருக்கிறோம்னா ஒரு நம்ம பேசுகிறோம், ஒருத்தர் எடிட் பண்ணுவார், ஒருத்தர் கேமரா பண்ணுவார், அவங்கவுங்க வேலையில பார்க்கணும். அதுதானே, அது மாதிரி ரஜினி வந்து என்னன்னா அவர் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் இந்த பொறுப்பை. கண்டிப்பாக, இதனால டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற ரஜினி ரசிகர்கள் மிகப்பெரிய அப்செட் ஆகிட்டாங்க இந்த இதில். இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்றேன் இருந்தாரு, அப்பெல்லாம் பாஸ் கரெக்டா போயிருச்சு, இப்ப அரசியலுக்கு வள்ளின்ட்டாரு, பாஸும் போலியோ. இப்ப அரசியலுக்காக வந்து ரசிகர்களை மறந்துட்டாரோ? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இவரு எப்பவும் போல பண்ணியிருந்தாருன்னா இப்ப நம்ம இந்த டாபிக்கையே பேச வேண்டாம். இது நிறைய பேர் சொன்னங்காட்டி இந்த டாபிக்கையே எடுக்கிறோம். நம்மளும் ஒரு ரசிகர், ரஜினி ரசிகர் தான். ஆனா ரசிகர்களுக்காக நாம பேசுறோம், என்ன பண்றது? பொதுவா வந்து ரஜினி வந்து இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள்லயே ரசிகர்களுக்கு அதிக ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினி மட்டும்தான். நீ எக்மோர்ல இருந்த நடந்த ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொருத்தரையும் நம்மள மீட் பண்ணி பேசினாரு. அதாவது வந்து நீங்க என்ன பத்திரிக்கையா, என்ன இது அப்படின்ட்டு. அது மா ரஜினி ராகவேந்திரா மண்டபத்தில் நடந்த மேட்டரில் டைமிங் கம்மி, அதனால யாருக்கிட்டையும் பேச முடியல. இல்லாட்டி ஒவ்வொரு ரசிகர்களையுமே நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்க, குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க, தொழிலை பாருங்க, அதுக்கப்புறம் சினிமா ரசிகனை நேசிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் அவரு. உண்மையிலே வந்து நம்ம கூட ஒரு டைம் மீட் பண்ணணும் அவருக்கு, அது அது நம்ம ராகவேந்திர மண்டபத்தில் ஒரு டைம் மீட் பண்ணாரு. இத்தனைக்கு 100 பேர் சந்தன மாலை கொண்டு போனோம், அந்த 100 பேர் சந்தன மாலையும் போட்டு தானே போட்டோ எடுத்தோம். நான் கூட ஒரு வீட்டில் ஒரு போட்டோ இருக்கு, அவர் மாலை போட்டு எடுத்த மாதிரி. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இதில் நடந்துருச்சு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இனிமேல் அவர் நடிக்கக்கூடிய படங்களில் கரெக்டாக அந்த மாநில தலைவர் ஒருத்தரை போட்டு, அது யாரை வேணாலும் போடலாம், இவருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் இல்லை, இவங்க சொந்தக்காரங்களையும் ஒருத்தர் வேணாலும் போட்டுக்கிட்டோம். ஆனால் வந்து கடைக்கோடியில் இருக்கிற ரசிகன் மனசு புண்படாத மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்ல வர்றது. கண்டிப்பாக ரஜினி சார் இந்த வீடியோ பார்த்தோன்னு வச்சுக்க, பார்ப்பா ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, கண்டிப்பாக யாராவது திருக்கூடுப்பா, நம்ம ரசிகர்லாம் மறுபடியும் வந்து ஏதோ ஒன்று செய்வார்னு நினைக்கிறேன். செய்வார்ன்னு சொல்கிறா? கண்டிப்பாக பண்ணுவார். சரி, இது செஞ்சால் சந்தோஷம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.